குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம் அனைவருக்கும். வந்திருக்கும் அனைத்து வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்குமே இனிய மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு ரெடியாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா, நமக்கு ஒரு பேட்சுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நியூ பேட்சுக்கு செப்டம்பர் 1 ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சொன்னோம், ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு செப்டம்பர் 6 ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லுமே செப்டம்பர் 6 பழைய பேட்சஸ் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ புது பேட்சுக்கு மட்டும், புதுசாக நேற்று வந்து பேட்சஸ்க்கு மட்டும் நேற்று ஆரம்பிச்சிருக்கா, ஓகேவா? நிறைய பேர் இதை டவுட்டாக கேட்டிருந்தீங்க, அதனால இதை நான் திரும்பி சொல்லிக்கிறேன். மற்ற எல்லா பிரான்ச்சஸ்க்கும், பழைய பேட்சஸ் எல்லாருக்கும், ஓகேவா? நான் ஆகஸ்ட் மாதம் சேர்ந்த சார் எல்லாருக்குமே செப்டம்பர் 6 உங்களுக்கு கிளாஸஸ் தொடங்குது, ஓகேவா? நிறைய பேர் இதை டவுட்டாக மெசேஜாக போட்டிருக்கீங்க, ஓகேவா? அதனால இதை நான் சொல்லிக்கிறேன். சரி, கோகிலா, காவ்யா பாண்டியன், திருப்பதி முத்துராமலிங்கம், கங்காதரன், கார்த்தி, ஆர்த்தி, தேன்மொழி, ஜெயச்சந்திரு, ரம்யாராஜ், செந்தில்குமார், ஃப்ளோரசன்ஸ், சரண்யா ஸ்ரீதர், ஜெய்ஸ்ரீ, கனிமொழி, அருள்மொழி, கோகிலாதேவி, ருத்ரன், ஸ்ரீ, சீலிமாராஜ், பவித்ரா, ஹரிதா, ஓகே, எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் கார்த்தி, ஓகே. ஸ்டீஃபன் பாபு, பப்பி சான், விக்னேஷ், தாரணிய தாரணி, பாலமுருகன், கவின் பாலா, அனைவருக்குமே பெரிய குட் ஆஃப்டர்நூன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அப்படியே போட்டு விட்டு வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆரம்பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோழர் சிங்காரவேலர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தர், ஓகேவா? இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவிச்சதுலேயும் ஒரு முக்கியமான பர்சன், ஓகேவா? அவரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறாரு, தனியாக டாபிக்லேயே இருக்கிறாரு, ஓகேவா? சரி, வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. பழனிசாமி, வித்யாதேவி, சரண்யா, ஸ்ரீ, ஸ்ரீனிவாசன், ஓகே, சவித்யா, ரவி, ரஞ்சனி, சிவா, ஓகே, குட் ஆஃப்டர்நூன் சூர்யா, ஜேவி ராஜா, ஓகே, மாலதி, கனிமொழி. சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ சிங்காரவேலர்கள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம், ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், ஓகேவா? ஸோ இவருக்கு டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தனை சிற்பி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க, சிந்தனை சிற்பி அப்படின்ற பட்டம் கொண்டவர் யார் அப்படின்னா, நமக்கு சிங்காரவேலர் அவர்கள் தான். இவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1860 1946 வரைக்கும் இந்த போட்டோல இருக்கார்ல, இவர் தான் சிங்காரவேலர் அவர்கள். புக்குலேயும் நமக்கு ஃபோட்டோவோட கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவர் பிறந்தது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்னையில் தான் பிறக்கிறார், ஓகேவா? மெட்ராஸில் தான் நமக்கு பிறக்கிறார், ஓகே. எந்த நாளில் பிறக்கிறார் அப்படின்னா, பிப்ரவரி 18 1860 பிறக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? சென்னையில் இருக்கக்கூடிய ஊரில் தான், சென்னையில் தான் பிறக்கிறார், ஓகே. இப்போக்கூடிய நம்ம மெட்ராஸ் இருக்குல்ல, அந்த காலத்தில் மெட்ராஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ நமக்கு சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட சென்னையில் தான் பிறக்கிறார், ஓகேவா? ஒன் ஆஃப் தி பயனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் ஒரு முக்கியமான நபர். ஆரம்பித்த காலத்தில், தோற்றுவிச்ச காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு முக்கியமான நபர் இவர், ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவிச்சதுலேயே ஒரு முக்கியமான பர்சன் நபர். ஸோ ஒன் ஆஃப் தி பயனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர், ஓகே. இவருக்கு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்றது ரொம்ப பிடிச்சி போச்சு, ஓகே. ஸோ கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை பற்றி தான் இவர் எல்லாமே பேசுறாரு. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி எதை பற்றிலாம் பேசும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ எங்கே தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎல் படிக்கிறார், ஓகேவா? பிஎல்னானது பேச்சுலர் ஆஃப் லா, வழக்கறிஞருக்கு படிக்கிறார். எங்கே படிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெட்ராஸ் காலேஜ் இருக்குல்ல, சென்னை சட்டக்கல்லூரி இருக்குல்ல, இங்கே தான் நமக்கு லா அப்படின்றது படிக்கிறார், ஓகே. 1907 நமக்கு லா அப்படின்றது முடிக்கிறாரு. முடிச்சுட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்லயே நமக்கு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், ஓகேவா? ஸோ சிங்காரவேலர் ப்ராக்டிஸ் லா அட் தி மெட்ராஸ் ஹைகோர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வழக்கறிஞராக எங்க வந்து இவர் வந்து வேலை செஞ்சார் அப்படின்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறாரு, பிஎல் பேச்சுலர் ஆஃப் லா, ஓகேவா? சட்டப்படிப்பு எப்போ முடிக்கிறார் அப்படின்னா, 1907 சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவர் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி, இவருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இவருக்கு இந்த அடுக்கு இந்த ஒடுக்குமுறை சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சமூகத்தில் வந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்துறது, சாரி, ஒடுக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பெண்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய தீமைகள், அப்புறம் தொழிலாளர்கள் முக்கியமாக லேபர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய அப்ரஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஒடுக்குமுறைகள், இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கார். முக்கியமாக ஆரம்ப காலத்திலே அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி சொல்லக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக வந்து இவருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக குரல் கொடுக்க விரும்புகிறார். அதுபோக
பௌத்த கருத்துக்கள் மேல ஈர்ப்பு அப்படின்றது வருது. ஏன் பௌத்த கருத்துக்கள் மேல ஈர்ப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நமக்கு அயோத்தியதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேவா, நம்ம யாருமே பார்த்திருப்போம், ஒரு கிளாஸ் பார்த்திருப்போம் அயோத்தியதாச பண்டிதர் அவர்களை வச்சு. டிஎன்பிசில கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் அவர் வச்சு இருக்கும், இவர் வச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அவரோட பேச்சுக்கள் அவரோட கருத்துக்கள் எல்லாமே இவர் ஈர்க்கப்படுறார். ஓகே, அவர் தான் அந்த காலத்துல நமக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண் விடுதலை எல்லாத்துக்கும் பேசுறாரு, அதையும் இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவரு கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா, பௌத்த கருத்துக்கள் அப்படின்ற புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சோ அதே கருத்துக்கள்ல பௌத்த கருத்துக்கள்ல இவரும் ஈர்க்கப்படுறார். சோ சிங்காரவேலர் ஆல்சோ பிகம் க்ரோயிங்லி ஓபன்ஸ் டு புத்திஸ்ட் ஐடியாலஜி ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சிங்காரவேலர் பௌத்த கருத்துக்களுக்கு ஈர்க்கப்பட்டாரா? கண்டிப்பா ஈர்க்கப்பட்டிருக்கார். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி, ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி 1898 செப்டம்பர் 20ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணத்தோட மகாபோதி சொசைட்டி அப்படின்ற ஒரு சங்கத்தை நிறுவுறார். மகாபோதி சொசைட்டி எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, இந்த பௌத்த இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சங்கத்தை வந்து தொடங்குறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், செப்டம்பர் 28ஆம் தேதி 1898 மகாபோதி சொசைட்டி மெட்ராஸ் கிளை அப்படின்றத வந்து நிறுவுறார். ரொம்ப ரொம்ப முக்கியம், இவர் தான் நிறுவுறார். நெக்ஸ்ட், அங்க வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடைபெறுது. இந்த மகாபோதி சொசைட்டி அப்படின்ற கூட்ட இது அந்த சங்கம் இருக்குல்ல, இதை தொடங்குறதுக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? டிஎன்பிசில க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா, இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் நம்ம சிங்காரவேலர் அவர்கள் தான். எப்படி நமக்கு 1946 நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது திராவிடர் கழகமா மாறுறதுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாரோ, அத மாதிரியே ரெசல்யூஷன், இந்த சொசைட்டி உருவாகிறதுக்கான ரெசல்யூஷனை யார் பாஸ் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மீட்டிங்ல சிங்காரவேலர் அவர்கள் தான் இது தொடங்குறதுக்கான ரெசல்யூஷன் அப்படின்றத பாஸ் பண்ணார் 1898 இயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஏப்ரல் 27ஆம் தேதி 1918, ஓகேவா, இவரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், தமிழ்நாடோட ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஓகே, அது இந்தியாவில முதல் முதல்ல தொடங்கப்பட்ட லேபர் யூனியன் சொல்லி சொல்லுவாங்க, தொழிற்சங்கம். என்ன தொழிற்சங்கம் அப்படின்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். நிறைய வாட்டி இதை நம்ம பார்த்திருப்போம். இதை யார் யாரெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா, பிபி வாடியா, திருவிக்கே அவர்கள், திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள், சிங்காரவேலர், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தொடங்குவாங்க. ஓகேவா, சோ என்னைக்கு தொடங்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் 27ஆம் தேதி 1918. ஓகேவா, சோ மெட்ராஸ் லேபர் யூனியன் சொல்லி சொல்லக்கூடிய மெட்ராஸ் தொழிற்சங்கத்தை சிங்காரவேலர், பிபி வாடியா, திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் தொடங்குறாங்க. அதுல இவரும் ஒரு முக்கியமான நபர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 1921 மே மாசம் வருது. ஓகேவா, மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. எது சம்பந்தப்பட்ட லெட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் கோஆபரேஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் இருக்குல்ல, அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லெட்டர் ஒண்ணு மகாத்மா காந்திக்கு எழுதுறாரு. ஓகே, என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நாட்டு மக்களுக்காக போராடுறீங்க, சோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நான் ஷார்ட்டா சொல்றேன். ஓகேவா, இங்க தெளிவா இருக்கு, நான் இன்று ஒரு வழக்கறிஞராக என் தொழிலை விட்டு விட்டேன், இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் பாடுபடுவதால் நான் உங்களுக்கு பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து காந்தியார் அவர்களுக்கு எழுதுறாரு. ஓகேவா, எதனால சார் வழக்கறிஞர் வேலையை வந்து இவர் விடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காந்தியார் தெளிவா சொல்லியிருப்பார். ஓகேவா, வந்து எல்லா அந்நிய பொருட்களையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணும், புறக்கணிக்கணும், அப்புறம் ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம வேலை பார்க்கறது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கிய ஒரு குறிக்கோளா இருக்கும். நான் கோஆபரேஷன் மூமெண்டோட அப்ஜெக்டிவா அது இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர், ஈவன் நேரு அவர்கள், நம்ம ஐஎன்ஏ ட்ரையல் ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம். ஓகேவா, நேரு அவர்கள், ஓகேவா, லாயர் அட்வொகேட்டா வந்து பிராக்டிஸ் பண்றதை விட்டுருப்பார். அத மாதிரி சிங்காரவேலர் அவர்களும் தன்னோட வழக்கறிஞர் வேலையை வந்து விட்டுருதார் காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமா. ஓகேவா, நெக்ஸ்ட், அதனால காந்தியார் அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறார். அந்த லெட்டர்ல, ஐ ஹவ் கிவன் அப் மை ப்ரொஃபஷன் அஸ் அ லாயர் டுடே, ஐ ஷால் ஃபாலோ யூ அஸ் யூ ஸ்ட்ரை ஃபார் தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து காந்தியார் அவர்கள் எழுதுறார். நேருக்கு எழுதுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, கிடையாது, காந்தி எழுதுறார். ஓகே, நெக்ஸ்ட், 1923 சிங்காரவேலர் அவர்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஒன்று தொடங்குறார். ஓகே, லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று தொடங்குறார். ஓகேவா, மே மாசம் தான் நமக்கு 1ஆம் தேதி, இதே நாள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்சி ஒன்று தொடங்குறார், லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகேவா, தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து மே மாசம் 1ஆம் தேதி 1923 தொடங்குறார். அதே மே மாசம் 1ஆம் தேதி 1923 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாரி, ஓகே, அதே மே மாசம் 1ஆம் தேதி 1923 தான் நமக்கு இந்த மே டே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தொழிலாளர் தினம் இருக்குல்ல, அதையும் இவர் செலிப்ரேட் பண்றார். அது பின்னாடி இருக்கு ஸ்லைட்ல. ஓகேவா, இது கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், மே மாசம் 1ஆம் தேதி ரெண்டு சம்பவங்கள் நடக்குது 1923 1923 என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்று தொழிலாளர் தினம் அப்படின்றத முத முதல்ல சிங்காரவேலர் அவர்கள் கொண்டாடுறாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு அவர் ஒரு கட்சியும் தொடங்குறார். ஸோ அவருக்கு தொடங்கிய கட்சியின் பெயர் லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கு, லெவல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கு. நெக்ஸ்ட், 1922 சொல்லிட்டீங்க சார், 22 வரீங்க, அது மட்டும் ஒன்று மாறி இருக்குது,
தப்பு நினைச்சுக்காதீங்க ஓகேவா. சோ செப்டம்பர் 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிறார். கூட்டத்தில் கலந்துகிட்டு கொஸ்டினா கேட்பாங்க, 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில கூட்டத்தில் கலந்துகிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க, 1907 காங்கிரஸ் கட்சி மாநாடு கூட்டத்தில் கலந்து கூட்டங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுல பாரதி விஓசி எல்லாம் கலந்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு 1922 செப்டம்பர் மாசம் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியில வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு தொழிலாளர்களுக்கான உரிமைகள்லாம் நீங்க வந்து பேசணும், காங்கிரஸ் கட்சி பேசணும், தொழிலாளர்களுக்காக நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி பாடுபடணும்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். ஓகேவா, அந்த தொழிலாளர்ன்ற கான்செப்ட் பேசினாலே அவர் யார் தான், ஒரு முக்கியமா ஒரு கம்யூனிஸ்ட் பர்சனா இருக்கலாம், ஒரு அளவுக்கு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஓகேவா, சோ கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க ஃபுல்லாவே யார பேஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா சாதி முறை, சாதி ஒடுக்குமுறை, கடவுள் மறுப்பு எல்லாம் பேசியிருப்பார். அது மாதிரியே கம்யூனிஸ்ட் முக்கியமா எதை பத்தி, எதுக்காக, யாரோட நலனுக்காக பேசுவாங்க அப்படின்னா தொழிலாளர்கள், லேபர்ஸ்க்கான விஷயத்த பேசியிருப்பார். சோ அந்த விஷயத்த வந்து அவர் வந்து அதுல கலந்துகிட்டு இந்திய நேஷனல் காங்கிரஸ் சொல்லி சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்கள் நலனை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறார். அது போக 1922 கயா மாநாடு நடக்கும். ஓகே, அதுக்கும் எதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ், இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாடு. 1922 நம்ம யாருமே பார்த்துருப்போம், ஏதாச்சும் ஒரு கதை பார்த்துருப்போம். ஓகேவா, சிஆர் தாஸ் தலைவராக இருப்பார், தலைவராக இருந்து நமக்கு முக்கியமாக நம்ம வந்து எலெக்ஷன்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன்ல தேர்தல்களில் கலந்துக்கணும்னு சொல்லி சொல்லுவார் சிஆர் தாஸ். முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மறுப்பாங்கல்ல, அதே கூட்டத்தில் சிங்காரவேலரும் கலந்துக்கிறார். சிங்காரவேலர் கலந்துக்கிட்டு பேசுறாரா, பேசுறார். யாரை பத்தி பேசுறார், லேபருக்கான உரிமைகளை பத்தி பேசணும். ஓகேவா, ஹி ஸ்போக் இன் தி ஃபேவர் ஆஃப் லேபர்ஸ். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த நம்மளோட தொழிலாளர்களுக்காக காங்கிரஸ் கட்சி போராடணும் அப்படின்றத அதையும் அங்கேயும் பேசுறார், இங்கேயும் பேசுறார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்திலையும் பேசுறாரு, இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கத்தோட காங்கிரஸ் கட்சி கூட்டத்தோட மாநாட்டிலையும் பேசுறாரு. கயா மாநாடு 1922 சிஆர் தாஸ் அவர்கள் தலைவராக இருப்பார். ஓகேவா, ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது யாருமே பார்த்தோம், 1923 1923 மே மாசம் நமக்கு தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அது போக நமக்கு இந்த நாளில் தான் தொழிலாளர் தினம், இந்தியாவில் முதல் முதலாக மே டே ஓகே அந்த மே தினத்தை கொண்டாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் புக் பேக்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. முதல் முதல்ல யார் கொண்டாடணும் அப்படின்னா நம்மளோட சிங்காரவேலர் அவர்கள் தான் கொண்டாடுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இந்த பாயிண்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் பெருசாக புக்கில் இல்லை, இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ அதை அப்படியே கொண்டு வரலாம், நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா, ஸோ தொழிலாளர் தினம் மே டே வந்து தொழிலாளர் தினம் அப்படின்ட்டு நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். அதை முதல் முதல்ல கொண்டாடினவர் நமக்கு சிங்காரவேலர் அவர்கள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெண்டு பத்திரிகை அப்படின்றத தொடங்குறார். ஓகே, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, வீடியோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் லைக் ஒன்று போட்டு விட்டு அப்படியே பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா, நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் போட்டு விட்டு அப்படியே பார்க்கலாம். சரி, ஓகே, ஸோ ரெண்டு பத்திரிகை அப்படின்றத தொடங்குறார். ஓகேவா, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதுக்கு பேர் தி லேபர் கிசான் கெசட் அப்படின்ற ஒரு பத்திரிகை தொடங்குறார். ஓகேவா, ஸோ ரெண்டு பத்திரிகை தொடங்குறாரு. ஓகேவா, இட்ஸ் அ ஃபோர்ட் நைட்லி ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபோர்ட் நைட்லி ஜேர்னல் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது. ஏ வீக்லி மேகசின் அப்படின்னு சொல்லி படிப்பால, வீக்லி மேகசின் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்த வீடன், குங்குமம், குங்குமம் வந்து அப்படிலாம் இருக்குல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஏ ஃபோர்ட் நைட்லி ஜேர்னல் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த பத்திரிகை, அதான் ஃபோர்ட் நைட்லி ஜேர்னல். ஓகேவா, தி லேபர் கிசான் கெசட் என்ற இரு வார இதழை தொடங்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், தொடங்கப்பட்ட இயர் அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் தேவையே கிடையாது, இது மட்டும் போதும். ரெண்டாவது ஒரு தமிழ் வார இதழை வந்து தொடங்குறார், இது வார இதழ், ஏ வீக்லி மேகசின். ஓகே, அதுக்கு பேர் தொழிலாளன், இது புக் பேக் க்வெஸ்சன். தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை தொடங்கினவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். அவர் பேசுற யாரோட நலனுக்காக ஃபுல்லா பேசுறாரு, தொழிலாளர் நலனுக்காக தான் ஃபுல்லா பேசுறாரு. ஸோ தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் தோற்றுவிச்சுக்கார், ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா, ரெண்டு பத்திரிகைகளும் தலைவர்கள், அதோட பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ஒன்று நடத்துறார். ஓகேவா, எந்த வருஷம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 1924 ஆகஸ்ட் 30th நடத்துறார். ஓகே, ஆகஸ்ட் 30th ஒரு ஸ்ட்ரைக் நடத்துறார், யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்போதான் அந்த கொரோனா காலகட்டம் வந்ததுனால தான் இவங்களை நம்ம வந்து பெருசாக மதிக்கிறோம். ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்க சேவை அப்படின்றது முன்னாடி இருந்தே ரொம்ப பெரிய ஒரு சேவை. ஓகேவா, அந்த சேவையை மதிக்கும் விதமா அவங்களை வந்து பெருசா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது, அவங்களுக்கான உரிமைகள் வந்து கிடைக்கப்படலை. அதுக்காக ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் கார்பரேஷன், சென்னை மாநகராட்சியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை நிறுத்தம் அப்படின்றத வந்து இவரோட தலைமையில நடத்துறார். ஓகே, இவர் தான் தலைமை தங்கியிருக்காரு. எப்போ அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 1924 ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 1925
1925 நமக்கு சென்னை மாநகராட்சி தேர்தலில் வந்து செலக்ட் ஆகி சென்னை கார்பரேஷன்ல வந்துட்டு ஒரு உறுப்பினர் ஆகிறார். ஓகேவா, ஹி பிகம் எ மெம்பர் ஆஃப் சென்னை மெட்ராஸ் கார்பரேஷன் இன் 1925. ஓகே, 1925 சிங்காரவேலர் வந்துட்டு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார் 1925. நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது. ஓகே, சிங்கார இவ்வளவு நேரம் பார்த்து சிங்காரவேலர் மட்டும் பார்த்தோம். இப்போ பெரியாரும் சிங்காரவேலரும் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் 1925 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் போயிட்டு வருவாங்க. ஓகேவா, சாரி 30ல நினைக்கிறேன், 30-31 அந்த டைத்துல. ஓகேவா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரியாருக்கு அந்த யுஎஸ்எஸ்ஆர்னா என்ன சார், சோவியத் ரஷ்யா, அந்த காலத்து ரஷ்யா இருக்குல்ல, நிறைய நாடுகள் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, ஓகே, அதுக்கு வந்து பெரியார் போயிட்டு வர்றார். ஓகே, அங்க ஃபுல்லாவே கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான், அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி பெரியாருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, சோ திரும்ப வரும்போது பெரியார் வந்து கம்யூனிஸ்ட் ஐடியாலஜில ஒரு நாட்டம் உள்ளவரை தான் வர்றார், ரொம்ப பிடிச்சி போய் தான் வர்றார். ஓகேவா, ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்குள்ள கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்குள்ள தலைவர்கள் பத்திலாம் தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை பிடிச்சி போய் வர்றார். ஓகேவா, வந்ததுக்கு அப்புறம் இங்க நமக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட சிங்காரவேலர் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை பேசுறதுக்காகவே, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசுறதுக்காகவே சிங்காரவேலர் இருக்கார். ஓகே, இவரோட உறவு அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, சிங்காரவேலர்கள் இங்க இருக்கக்கூடிய சாதி ஒடுக்குமுறை அப்புறம் உயர் சாதியினரோட அந்த திமிரு இதெல்லாம் பத்தி தெளிவா பேசி எழுத ஆரம்பிக்கிறார். எதுல எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியாரோட ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் ஒன்று நடத்திட்டு இருந்தார். ஓகேவா, பெரியார் அவர்கள் நடத்தினா குடியரசுன்ற ஒரு பத்திரிகை இருக்குல்ல, அந்த குடியரசு பத்திரிகையில சிங்காரவேலர் அவர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. பெரியார் அதை பத்தி எழுதல, குடிய பெரியாரோட பத்திரிகையில சிங்காரவேலர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களோட ஒடுக்குமுறை, ஓகேவா, தொழிலாளர்களோட கஷ்டம், ஓகேவா, லேபர்ஸோட என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, பெண்களுக்கான உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படின்றது கொடுக்கணும், எல்லாத்த பத்தியுமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கணும், எல்லாத்த பத்தியும் குடியரசு அப்படின்ற பத்திரிகை பெரியாரோட பத்திரிகையில வந்து எழுத ஆரம்பிக்கிறார். ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1932 ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க. ஓகேவா, December 28-29 1932 பெரியாருக்கும் இவருக்கும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அப்படின்றது ஈரோட்ல நடக்குது. ஓகே, பெரியார் கூப்பிடுறாரு, சிங்காரவேலா கொஞ்சம் ஈரோடு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு மீட்டிங் ஒன்று போகுது. அதுல நமக்கு ஈரோடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோட்ல வச்சு பெரியாரும் இப்போ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசியில் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் இடையில் போடப்பட்டது என்ன திட்டம், இல்லாட்டி ஈரோடு திட்டம் பெரியாருக்கும் யாருக்கும் இடையில் போடப்பட்டது, இப்படிதான் கேட்பாங்க. ஸோ 1932 1932 பெரியாருக்கும் சிங்காரவேலர் அவர்களுக்கும் ஈரோடு திட்டம் அப்படின்ற ஒன்று போடப்படுது. ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் இவர் காங்கிரஸ்ல தான் சார் பேசிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு, பின்னாடி எப்படி பெரியார் கூட சேர்ந்தாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்புறம் அந்த சாதி அடக்குமுறை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆப்போசிட்டா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்ல, சுயமரியாதை இயக்கத்தோட கருத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிங்காரவேலர் காங்கிரஸ் கட்சி பக்கத்துல இருந்து பெரியார் கூட வந்து கொஞ்சம் அவரும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சார். ஓகே, அதன் விளைவா 1932 ஈரோடு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் போடப்படுச்சு. ஈரோடு திட்டத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் 11th புக்ல தெளிவா இருக்கு, நான் கொஞ்சம் விஷயங்களை மட்டும் வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா, முதல்ல 8 மணி நேர வேலை, 8 hours ஒர்க் அப்படின்றது அந்த காலத்துல தொழிலாளர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரம் எல்லாம் உழைச்சிட்டு இருப்பாங்க, காலையில இருந்து நைட்டு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வேலை செய்யணும். ஓகே, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருந்துச்சு. சோ ஒரு தொழிலாளர் அப்படின்றது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல சிங்காரவேலர் வந்து சிங்காரவேலரும் பெரியாரும் எடுத்து வைக்கிறாங்க. பிற்காலத்தில் இப்போ நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். ஓகே, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்கன்னா 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை யார் உரிமை வாங்கி கொடுத்தா அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு தனியாக வந்து உரிமைகள் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அம்பேத்கர். ஓகே, அதை முதல்ல சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் நம்மளோட சிங்காரவேலர் அவர்கள் தான். நெக்ஸ்ட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், இதுவும் அம்பேத்கரும் இதையும் சொல்லியிருப்பார். ஓகேவா, நமக்கு சங்கங்கள் இருக்குல்ல, சங்கங்கள் அவங்களுக்கு தேவையான உரிமைகளுக்கு, ஏன்னா ஒரு சங்கம் இருந்தால் தான் அவங்களோட உரிமையை பேச முடியும். நம்ம நிறைய சங்கங்கள் படிச்சிருவோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை, நிறைய சங்கங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, பெங்கால் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், நிறைய படிச்சிருப்போம். எல்லா சங்கங்களும் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நான் என் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது, எங்களோட உரிமைகளை நான் கேட்கணும் அப்படின்னா நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் தொடங்குறோம். ஓகே, இந்த மாதிரி சங்கங்கள் அவங்களோட உரிமைகளை கேட்கணும் அப்படின்றக்க சங்கங்கள் உருவாக்குறதுக்கான உரிமை வேண்டும். ஓகே, இதுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மூணாவது, ரைட் டு ஸ்ட்ரைக். ஓகே, அதாவது வேலை நிறுத்தம், எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, எங்களுக்கு ஒரு உரிமை வந்து ஒரு இடத்துல பாதிக்கப்படுது, எங்களோட ரைட்ஸ் ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நாங்க ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கான எங்களுக்கான ரைட்ஸ் வேணும். ஓகேவா, ஸ்ட்ரைக் நடத்தக்கூடிய ரைட்ஸ் வேணும், உரிமை வேணும், நாங்க வந்து வேலை நிறுத்தம் பண்ணக்கூடிய உரிமை எங்களுக்கு வேணும். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து, ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், தொழிலாளர்களுக்கான
ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், இலவச மருத்துவ உதவி வந்து வழங்கணும் அப்படின்ற ஒன்று, பேறுகால விடுப்பு மேட்டர்னிட்டி லீவ், அப்புறம் புட் அண்ட் எண்ட் டு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ், ஒப்பந்த முறையில் நமக்கு வந்துட்டு ஒழிப்பு, ஒப்பந்த முறை அப்படின்றதுலாம் ஒரு காலத்தில் வேலைக்கு எடுத்தாங்க. இந்த ஒப்பந்த முறையில் இப்பவும் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஒப்பந்த முறையில் போனாலே அவங்க என்ன வேலைலாம் செய்கிறாங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சாகணும், எவ்வளோ நேரம் வேலை பார்க்க சொல்கிறாங்களோ நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கான காசு கரெக்டாக கொடுப்பாங்களா சொல்ல முடியாது. ஓகே, அதனால இந்த கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒப்பந்த முறையை வந்து ஒழிக்கணும். இதெல்லாம் ஈரோடு திட்டத்தில் பெரியாரும் அவர்களும் சேர்ந்து போடப்பட்ட ஒரு சில விஷயங்கள், இன்னும் புக்கில் நிறைய இருக்குது, தெளிவாக பார்த்துக்கோங்க என்னலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது போக வேற, இது ஃபார்மர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ் சம்மந்தப்பட்ட ஈரோடு திட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை அப்படின்றது ஒழிக்கப்படுது. பின்னாடி ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் வருவார், அவரோட காலகட்டத்தில் ஜமீன்தாரி முறை அப்படின்றது ஒழிக்கப்படுது. ஆனால் இது இவங்களோட முதல்ல இவங்க திட்டமாக்கிறாங்க, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்றது. அப்புறம் ஃப்ரீ வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஓகேவா, விவசாயத்திற்கு வேளாண்மைக்கு இலவச நீர் பாசனம் அப்படின்றது வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு திட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டு, சாதாரண மக்களுக்கு ரைட் டு ஓட் அப்படின்றது எல்லாருக்கும், ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு விஷயம், வாக்குரிமை, அனைவருக்கும் வாக்குரிமை வந்து வழங்கப்படணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நமக்கு இங்கே காசு இருக்கும்ல, காசு பேசிஸ்லாம் நமக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பேசிஸ்லாம் நமக்கு ஓட்டுரிமை அப்படின்றது வழங்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த ஓட்டுரிமை அப்படின்றது எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்புறம் ரைட் டு கண்டஸ்டின் எலெக்ஷன் ஃபார் புவர் லேபர் அண்ட் ஃபார்மர் கம்யூனிட்டிஸ், ஒரு காலத்தில் தேர்தலில் யார் நிற்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர் சாதியினர், ஓகே, இல்லாட்டி பிராமண சமூகத்தை சார்ந்தர், அவங்க தான் நிற்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற அனைவருமே தேர்தலில் போட்டியிட அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஈரோடு திட்டத்தின் கீழ் பெரியாருக்கும் சிங்காரவேலர் அவர்களுக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு விஷயங்கள். ஓகேவா? கடைசியா நமக்கு 1925 ஓகேவா, இவரை நம்ம என்ன சொல்றோம், சாரி 1925 நமக்கு ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ், ஓகேவா, முதல் சோசியலிசம் மாநாடு அப்படின்றத யார் நடத்துறா அப்படின்னா, நம்மளோட சிங்காரவேலர் அவர்கள் நடத்துறாங்க 1925. எந்த ஊர்ல நடத்துறாங்க அப்படின்னா, கான்பூர்ல நடத்துறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்பூர்ல தான் நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது, இந்தியாவோட கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுது. அதுதான் ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ், முதல் சோசியலிச மாநாடு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு 1920 நமக்கு இந்தியாவுக்கு வெளியில டாஸ்கண்ட்ல வந்து தொடங்கிடுவாங்க. உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்கண்ட்ற ஒரு ஊர்ல எம் என் ராய், இந்த அபானி முகர்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்கிடுவாங்க. பிற்காலத்தில் தான் இந்தியாவுக்குள்ளாரையே அதை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குள்ள 1925 தான் தொடங்குவாங்க. சிங்காரவேலர், எஸ்ஏ டாங்கே இவங்கெல்லாம் சேர்ந்து தொடங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதோட முதல் சோசியலிச மாநாடு, ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது கான்பூர்ல நடக்கு 1925. சிங்காரவேலர் அதுக்கு தலைமை தாங்குறார். இதுதான் முக்கியம். ஓகேவா? கடைசியாக இவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சிந்தனை சிற்பின்னு சொல்லி சொல்றோம், தோழர் சொல்றோம். ஓகேயா? தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட், ஓகேவா, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் மெம்பர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு சிங்காரவேலர் அவர்கள் தான். தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் நமக்கு சிங்காரவேலர் தான். ரொம்ப 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 முக்கியமானது, இது புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். கடைசியா பாத்தீங்கன்னா, இவர் எப்போ இறந்து போறார் அப்படின்னா, தன்னோட 85 1946, ஓகேவா, பிப்ரவரி 18ஆம் தேதி பிறந்திருப்பார். பிப்ரவரி 11ஆம் தேதி 1946 தன்னோட 85வது வயதுல சென்னையில மரணம் அடைகிறார். ஓகே, ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த புத்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பரவுறதுக்கு, இல்லாட்டி தென்னிந்தியாவில் பரவுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா, சிங்காரவேலர் அவர்கள் தான். ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் லீடராகவும் இருந்திருக்காரு. தொழிலாளர்கள் உரிமையை தன்னோட வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் பேசியிருக்கார். தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். கம்யூனிச கருத்துக்கள் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிரபலமடைய செய்திருக்கார் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே. ஓகேவா? ஸோ அதனால இவர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. இவரோட பத்திரிகைகள் அப்படின்ற ரெண்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. வேற யாருக்கு எது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, வெரி குட். நிறைய பண்ணியிருப்பார் போல முடியவே மாட்டேங்குதா ராஜஸ்ரீ? இப்ப நான் சொல்லியிருக்கதே ஒரு 50% தான். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது இவரை பத்தி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, வேற யாருக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ஒரு சமூகத்துல, ஒரு சொசைட்டியில இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கு ஆப்போசிட்டாவும் பேசியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கேஸ்ட் பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி பெண்கள் உரிமைகளா இருக்கலாம், இல்லாட்டி மற்ற தொழிலாளர்கள் உரிமையாக இருக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குதோ எல்லாத்தையுமே பேசியிருப்பார். ஓகேவா? சரி, கரண்ட் வைஸ் போட்டுடலாம் தலைவா, அடுத்த வாரத்திலிருந்து கரண்ட் வைஸ் போட்டுடலாம். ஓகே, புரட்சிகவாதி, வெரி குட் விக்னேஷ் மதியழகன். கங்காதரன், இன்னைக்கு ஈவினிங் என் கிளாஸ் கிடையாது. ஓகே, தேங்க்யூ செந்தில்குமார்,
ஓகே, கரண்ட் அவேஸ் போட்டலாம் பூங்குன்றன், போட்டலாம் தலைவா, அடுத்த வாரத்திலிருந்து கரண்ட் அவேஸ் போட்டலாம் தலைவா. ஓகே ஓகே, ஸோ கிளியர் தான் போட்டிருக்கீங்க, ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு ஒயில் ஒய் டல்லாக இருக்கீங்க. நான் டல்லாக இருக்கேனா சாதிக்கா? டல்லாலாம் இல்லையே, அப்படிலாம் இல்லையே, பி ஹாப்பி. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ. நம்ம நாளைக்கு கிளாஸ் செஷனில் பார்க்கலாம், ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் என் கிளாஸ் கிடையாது, மற்ற செஷன்ஸ் இருக்குது, 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு ஒவ்வொரு செஷன்ஸ் இருக்குது. தமிழ் கிளாஸ் இருக்குது, பாலிட்டி கிளாஸ் இருக்குது, மேக்ஸ் கிளாஸ் இருக்குது, அது பாருங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பாய் பாய். நாளைக்கு மதியம் 2:30 மீட் பண்ணலாம்.